ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான செட்டிநாடு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி அரிசி 500 கிராம், பச்சரிசி 500 கிராம். மிக்சிங் பவுலில் இட்லி அரிசியும் பச்சரிசியும் சேர்ந்து ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். நல்லா 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். நல்லா கழுவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறட்டும். ஒரு பவுலில் 50 கிராம் உளுந்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் நம்ம போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துடலாம். உளுந்தையும் அரிசியும் ஒன்றா தான் போட்டு ஆட்டணும். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணியாச்சு. நல்லா மாவு தண்ணி தெளித்து நல்லா கட்டி பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா கட்டியாயிடுச்சு மாவு. இந்த பதத்தில் ஆட்டி எடுத்தாலே போதும். இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாவு எடுத்து வச்சுக்கலாம். 6 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு இதை கரண்டியை வச்சு கலந்து வச்சுட்டலாம். பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாகு காய்ச்சணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெல்லம் 250 கிராம், தேங்காய் துருவல் 1/2 கப், சுக்குப்பொடி 1/2 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், நெய் 50 கிராம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கரைஞ்சி நுர பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறணும். பாக கல் தூசி இருந்தாலும் இந்த வடிகட்டியிலே வந்துடும். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. பவுலுக்கு மாற்றியாச்சு. நல்லா கரண்டி வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா கட்டி பதமாக இருக்குது. இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாம். இப்போ வெள்ளைப்பாவு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சுக்குப்பொடி, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்துருச்சு. இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பணியாரக்கல்லாம் அடுப்பில் வச்சுக்கலாம். குழிகளில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி பணியாரம் செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும், சுவை கூடுதலாக இருக்கும். இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து அடியில் உள்ள மாவையெல்லாம் இப்படி வலிச்சுட்டு இப்போது ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஊற்றிக்கலாம். மாவு எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கலாம். பணியாரக்கல்ல எப்போவுமே நடுவில் உள்ள குழிகளில் மட்டும் சீக்கிரமாக வெந்துடும். ஓரங்களில் உள்ள மாவு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதான் அடுப்பில் சிம்மில் வச்சோம்னா நல்லா ஈவனாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி சினுக்கோழி எல்லா வீட்லேயும் இருக்கும். இதை கொண்டே நம்ம பணியாரத்தை திருப்பிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா திருப்பி விட்டாச்சு. பணியாரத்தையும் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்லேயே இருந்தோம்னா தான் நல்லா வெந்து வரும் பணியாரம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா
பணியாரம் கறியிரும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கார சட்னி தேங்காய் சட்னிக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், இனிப்பு குழிப்பணியாரம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுவையான சூப்பரான செட்டிநாடு இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.